स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் தெரியும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படினா the tendency to attract the bonded pair of electrons towards itself tendency to attract the bonded pair of electrons towards itself for example hydrogen chloride னு வெச்சுக்கோங்க இப்போ hydrogen chlorine ஒரு single bond வச்சு bond ஆயிருக்கு Chlorine is placed in the halogen family, and it has high electronegativity tendency. That is, hydrogen to chlorine kadaiyil or single bond abdinna one pair of electron is shared. And or bond form adna one pair of electrons, two electrons vala involve aayirukku. Or bond formation. Adu rendu mutual share panni tha and bond form panni covalent bond nu solla. ஆனா குளோரின் என்ன பண்ணுது அப்படினா ஆஃப்டர் தி பாண்ட் ஃபார்மேஷன் இட் அட்ராக்ட்ஸ் தி பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸையும் தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணுது அப்போ குளோரின் will get what partially negative charge and ஹைட்ரஜன் will get what partially positive charge இந்த டெண்டன்சிக்கு பேர் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி புரியுதா இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் சோடியம் குளோரைடு இது ரெண்டுக்கு இடையில என்னது அயானிக் பாண்ட் இருக்கு இதுலயும் அப்படி நம்ம பார்த்த அப்படினா குளோரினுக்கு அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உண்டு சோடியத்தை விட அதிகம் அப்ப எந்த எலிமெண்ட்ஸ்ல எல்லாம் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உண்டோ அது என்ன செய்யும் அந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தன்னை பார்க்க அட்ராக்ட் பண்ணுது இப்படி டெண்டன்சிக்கு பேர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்ப இதுல இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இட் இஸ் நாட் எ மெஷரபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து டிஃபரண்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது பாலிங் ஸ்கேல் சரியா முலிகன் ஸ்கேல் அப்படி நிறைய மெத்தட் இருக்குது டு கால்குலேட் தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஈச் ஒன் எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாலிங்ஸ் மெத்தட் படி ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.1 அண்ட் ஃப்ளூரினோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து 4 இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் வேல்யூஸ் இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் ஹேவிங் எனி யூனிட் இது வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட் அதர்வைஸ் கிலோஜோல் பெர் மோல் அப்படிலாம் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது இதுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா இருக்குது டு கால்குலேட் தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் எனி ஒன் எலிமெண்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா கை ஆஃப் ஏ கைங்கிறது இந்த எக்ஸ் மாதிரி நான் போட்டிருக்கேன் அது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த எலிமெண்ட் ஏ மைனஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடுன்னு வச்சுக்கோங்க சோடியம் இஸ் டேக்கன் அஸ் வாட் ஏ அண்ட் பி இஸ் வாட் குளோரின் அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சோடியம் மைனஸ் வாட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் குளோரின் ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டுக்குள்ளே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.182 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ ஆஃப் ஏபி மைனஸ் E of AA, AA na sodium atoms, sodium atoms and also E of BB, chlorine atoms, into 1/2, அதோட ஸ்கொயர் அதுக்கு பவர் எவ்வளவு 1/2, அப்போ இங்கே இந்த ஈங்கிறது என்னதுன்னா bond dissociation energy of that molecule, AB molecule, A2 molecules and B2 molecules, சரியா? இவ்வளோ தான் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பற்றி நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கக்கூடிய இப்போ ஹவு டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேரிஸ் இன் எ பீரியட் ஆஸ் வெல் அஸ் இன் எ குரூப் பீரியட்னா என்ன சொல்லியிருக்கோம் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அக்ராஸ் ஆகிறதுக்கு பேர் பீரியட் குரூப்னா எனக்கு டாப் டு பாட்டம் மூவ் ஆகிறது சரி இப்போ ஒரு பீரியட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் லித்தியம் அண்ட் எண்ட் வித் வாட் நியான் அப்போ லித்தியம்லேருந்து நியான் வரைக்கும் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து இட்ஸ் கோயிங் ஆன் இன்க்ரீசஸ் ட்யூ டு டிக்ரீஸிங் இன் அட்டாமிக் ரேடியஸ் அட்டாமிக் ரேடியஸ் ஏன் டிக்ரீஸ் ஆகும் சின்ஸ் த நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் அதை நம்ம ஏற்கனவே படிச்சது அதே மாதிரி தான் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன் எ குரூப் இப்போ ஆன் மூவிங் டவுன் த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் இன் எ ஃபர்ஸ்ட் குரூப் லித்தியத்திலிருந்து நம்ம வந்து ருபீடியம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இட்ஸ் கோயிங் ஆன் டிக்ரீஸிங் டியூ டு விச் ஒன் இன்க்ரீஸிங் இன் அட்டாமிக் சைஸ் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுன்னா நியூக்ளியஸ்க்கும் அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன ஆகும் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரியா அதனால் அன் மூவிங் டவுன் த குரூப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் வாட் இட்ஸ் கோயிங் ஆன் டிக்ரீசஸ்
சரியா. அடுத்தாப்புல நோபல் கேசஸ், நோபல் கேசஸ் விச் ஆர் த நோபல் கேசஸ், 18th குரூப் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் நோபல் கேசஸ். நோபல் கேசஸில் நம்ம வந்து என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், திஸ் ஆர் வாட் நோபல் கேசஸ். இன் தி நோபல் கேசஸ் ஹீலியத்தை தவிர மற்ற எலிமெண்ட்ஸ், மற்ற நோபல் கேசஸோட கான்ஃபிகரேஷன் என்எஸ் டு என்பி சிக்ஸ், 88 எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தேர் அவுட் ஆஃப் மோஸ்ட் செல். தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் வாட் கம்ப்ளீட்லி ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். அப்போ அதுக்கு இன்னும் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால் அதை கூட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்னது ஜீரோ. அதே மாதிரி நைட்ரஜன் அண்ட் மெக்னீஷியம் ஹாவ் ஆல்மோஸ்ட் ஜீரோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஏன் அப்படின்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, அப்போ அதோட கான்ஃபிகரேஷன் என்ன எழுதுவோம், 1s2 2s2 2p3, ஹாஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குது. பிஆர்பிட்டலில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், அங்கே 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ ஹாஃப் ஃபீல்ட் கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் அதில் வந்து அந்த அட்ராக்டிவ் அந்த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி கம்மியாகும். அதே மாதிரி மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் 12 கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 and 3s2 3s2ங்கிறது எஸ் ஆர்பிட்டல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபீல்ட், எல்லாமே ஃபீல்டு ஆர்பிட்டல்ஸ். எஸ் ஆர்பிட்டல்லேருந்து இந்த 2s ஆர்பிட்டல், 3s ஆர்பிட்டல், 2p ஆர்பிட்டல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கிறதுனால இட்ஸ் நாட் ஹேவிங் எனி டெண்டன்சி டு அட்ராக்ட் த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். ஓகே, அடுத்தது டயகோனல் ரிலேஷன்ஷிப். டயகோனல் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா கவனமாக பாருங்கள், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், இது செகண்ட் பீரியட் எலிமெண்ட். அடுத்தது தேர்ட் பீரியட் எலிமெண்ட், லித்தியத்துக்கு கீழே என்ன வரும், சோடியம், பெர்லியத்துக்கு கீழே மெக்னீஷியம், அண்ட் போரானுக்கு கீழே அலுமினியம், அதுக்கடுத்தது கார்பன் கீழே சிலிக்கா. ஆனால் ஸோ இதில் நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க, அப்படி க்ராஸ் டயகோனலாக போட்டிருக்கேன் இல்லையா. லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் ஆர் ஹேவிங் ஆல்மோஸ்ட் சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் பாயிலிங் டெம்பரேச்சர், அப்புறம் வந்து அயனைசேஷன் எனர்ஜி, இது எல்லாமே ஒன்று போல இருக்கும். பெர்லியத்துக்கும் அலுமினியத்துக்கும் அதே மாதிரி டயகோனலி ரிலேட்டட் எலிமெண்ட்ஸ் தீஸ் டூ ஆர். அதாவது டயகோனலி ரிலேட்டட்னா என்ன அர்த்தம், இது ஒரு குரூப் செகண்ட் குரூப் எலிமெண்ட், ஆனால் தேர்ட் குரூப் எலிமெண்ட்டில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் கூட சிமிலாரிட்டிஸ் வச்சுருக்குது, அதனால் இதுக்கு பேர் டயகோனல் ரிலேஷன்ஷிப். சிமிலாரிட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த டயகோனலி பிளேஸ்ட் எலிமெண்ட்ஸ், அதுக்கு பேர் தான் டயகோனல் ரிலேஷன்ஷிப். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். அதுக்கடுத்தது அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் எலிமெண்ட். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஆட்மேன் அவுட்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த குரூப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கனாலும் சரி, அது ஃபஸ்ட் குரூப்பாக இருக்கலாம், செகண்ட் குரூப்பாக இருக்கலாம், தேர்டாக இருக்கலாம், ஃபோர்த்தாக இருக்கலாம், எந்த குரூப் எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லித்தியம், பெர்லியம், போரான், இதெல்லாம் லித்தியம் வந்து ஃபஸ்ட் குரூப்பில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட், பெர்லியம் செகண்ட் குரூப்பில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட், போரான் 13th குரூப்பில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கோவலன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த குரூப்பில் உள்ள மற்ற எலிமெண்ட்ஸ், லித்தியத்துக்கு அடுத்து என்ன வரும், சோடியம், அந்த சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தேட் ஆர் ஃபார்மிங் பார் அயானிக் காம்பவுண்ட்ஸ். அதே மாதிரி தான் பெர்லியம், பெர்லியத்துக்கு கீழே மெக்னீஷியம், அடுத்து கால்சியம், ஸ்டோன்சியம், பேரியம்னா இருக்கும். அப்போது இந்த பெர்லியம் மட்டும்தான் கோவலன் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், மற்ற எலிமெண்ட்ஸும் அயானிக் காம்பவுண்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், இந்த எலிமெண்ட்ஸ்லாம் செகண்ட் பீரியட் எலிமெண்ட். செகண்ட் பீரியட் எலிமெண்ட்னா அதில் வந்து அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் 2s and 2p ஆர்பிட்டல் மட்டும்தான் அதில் ஃபில்அப் ஆகும், 2s and 2p ஆர்பிட்டல். அப்போ மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கு, 2s ஒரு ஆர்பிட்டல், 2p எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு, 3, அப்போ 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. அப்போ 4 ஆர்பிட்டல்ஸ் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் போட்டிங்கன்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் கிடைக்கும். அப்போ இதோட வேலன்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு, 4 தான் வரும் சரியா. ஆனால் மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து அதர் லித்தியத்துக்கு கீழே சோடியம், மெக்னீஷியம், இங்கே பெர்லியத்துக்கு கீழே அலுமினியம், அது எல்லாமே என்ன ஆகும், ஸோ இட் ஷோஸ் வாட் வெரி ஹையர் வேலன்சிஸ். ஓகே, தேட் இஸ் த ரீசன் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஈச் ஒன் குரூப் இஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேன் தி அதர் எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த சேம் குரூப். ஓகே, இதர் ரீசன், தட்ஸ் ஆல்.